குழந்தை காப்பாளராக பணிபுரியும் ஏழை பெண்மணியின் மகள் திருமணத்திற்கு 70,000 மதிப்புள்ள சமூக சீர்வரிசை வழங்கியது அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த தேவர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்லம்மா. கணவரை இழந்த இவருக்கு ஒரு மகளும் மனவளர்ச்சி போன்ற மகனும் உள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் ஆயமாக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் செல்லம்மா தனது மகள் சௌமியாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருந்தார். கொரோனா காரணமாக முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் பள்ளிகள் மூடப்பட்டதால் வருமானம் என்று திருமணத்தை எப்படி நடத்துவது என தெரியாமல் மன உளைச்சலுக்கு ஆளானார். இதனை அறிந்த அவர் வேலை பார்க்கும் பள்ளியின் தாளாளர் சபரிநாதன் அவரது நண்பர் சம்பத் என்பதை தொடர்பு கொண்டு செல்லம்மாவின் நிலை குறித்து விளக்கியுள்ளார். சம்பத் மகள் சிறு வயதிலேயே இறந்து விட்டதால் தனது மகனின் நினைவாக சௌமியா திருமணத்திற்கான சமூக சீர்வரிசைக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். இந்நிலையில் திட்டமிட்டபடி சௌமியா அருண்குமார் திருமணம் எளிய முறைப்படி நடைபெற்றது. சம்பத்குமார் உத்தரவாதப்படி கட்டல், பீரோ, மெத்தை, பித்தளை பாத்திரங்கள் என சுமார் 70,000 ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து மணமக்களிடம் வழங்கினார். எளிய முறையில் திருமணத்தில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டதுடன் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருந்தனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.